இவங்க பேருதான் தீபா. இவங்களுக்கு 25 வயதாகுது. இவங்க நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை பகுதியை அடுத்த கீரைக்காட்டு கிராமத்தை சேர்ந்தவங்க. தீபாவுக்கும் நடேசன் அப்படிங்கிறவருக்கும் கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு தற்போது 2 குழந்தைகள் இருக்காங்க. இவங்க வசிச்சுட்டு வர்றது மலை கிராம பகுதியை இருக்கிறதால நடேசன் விவசாய தொழிலை செய்துட்டு வர்றாரு. தீபா அவ்வப்போது நடேசனுக்கு உதவியா ஆடு அல்லது மாடுகளை மேய்க்கக்கூடிய வேலைகளை செய்வாங்க. இந்த நிலையில நேற்று முன்தினம் கீரைக்காட்டு கிராமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எடக்காடு வடப்பகுதிக்கு மாடு மேய்க்க தீபா போயிருக்கிறாங்க. காலையில மாடு மேய்க்க போனவங்க இரவு நெடுநேரம் ஆயுமே திரும்பி வராதனால பதக்கமான நடேசன் தன்னுடைய நண்பர்கள் துணையோட தீபாவை தேட ஆரம்பிச்சிருக்கிறாரு. பல மணி நேரம் எடக்காடு வனப்பகுதிக்குள்ள தேடியுமே தீபா கிடைக்கல. பல மணி நேரம் தேடி இருக்கிறாங்க. தேடினதுக்கு அப்புறம் முட்புதற்குள்ள தீபா நிர்வாணமான கோலத்துல இறந்து கிடந்திருக்கிறாங்க. அதிர்ச்சியை உச்சத்துக்கே போன நடேசன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல இது சம்பந்தமாக புகார் கொடுத்திருக்கிறாரு. அந்த புகாரின் பேர்ல தீபாவுடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. பிரேத பரிசோதனையில தீபாவை ரேப் செஞ்சுதான் கொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. தீபாவுடைய உடல மார்பக பகுதியில் இருக்கக்கூடிய கயிர் ரேகைகளையும் பிற பொறுப்புல இருக்கக்கூடிய பள்ளியினுடைய அச்சுகளையும் வச்சு விசாரணையை மேற்கொண்டாங்க. விசாரணையில அது 17 வயது சிறுவன் அப்படிங்கறது தெரிய வந்திருக்கு. அவன் பேர் அருண் அப்படிங்கிறதும் அவன் அதே கீரைக்காட்டு கிராமத்தை சேர்ந்தவன் தான் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. அடிக்கடி தீபா தனிமையில எடக்காடு வனப்பகுதிக்குள்ள ஆடு அல்லது மாடுகளை மேய்க்க போகும்போது அந்த தீபாவுடைய அழகை பார்த்து மெய் செலுத்து போன அருண் பலமுறை அந்த பெண்ணை பாலியல் வல்லுறவுக்கு அழைச்சிருக்கிறாங்க. விளையாட்டு பையனா இருக்கிறதால தீபா இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. ஆனா தீபாவை நினைச்சு தினசரி சுய இன்பம் செஞ்சுட்டு இருந்த அருண் எடக்காடு வனப்பகுதிக்குள்ள சுய இன்பம் செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் தீபா ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாங்க. உணர்ச்சியின் உச்சத்துல இருந்த அருண் ஓடி போய் தீபா கிட்ட பாலியல் வல்லுறவுக்கு ஒத்துழைக்க மாதிரி கேட்டிருக்கிறாரு. அதுக்கு மறுத்த உடனே கடுமையான கோவப்பட்ட அருண் பக்கத்துல இருக்கக்கூடிய உருட்டு கட்டையால தீபாவுடைய தலையில தாக்கி மயக்க நிலையில இருந்த தீபாவை பலமுறை உல்லாசம் அனுபவிச்சிருக்கிறாரு. பலமுறை அனுபவிச்சதுக்கு அப்புறம் இப்படியே விட்டுட்டு போனா நடந்த விஷயத்த எல்லாமே வீட்டுல போய் தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிடுவாரு அப்படின்னு பயந்து போன அருண் பக்கத்துல இருக்கக்கூடிய கல்லை எடுத்து தீபாவுடைய தலையில போட்டு கொலை பண்ணிட்டாரு. இந்த விஷயம் காவல்துறைக்கு போகும். தீபாவுடைய உடல் மூலமா கைரகையை எடுத்து ஈஸியா தன்னை பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாத அருண் தீபாவை அதே இடத்துலயே விட்டுட்டு அந்த கல்லை மட்டும் எடுத்துட்டு போய் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆற்றுப்படுகளை எரிஞ்சிட்டு போயிருக்கிறாரு. தற்போது காவல்துறை வசம் சிக்கின அருண் 18 வயதுக்கு குறைவா இருக்கிறதால சிறுவர் சீருத்த பள்ளியில சேர்த்திருக்கிறாங்க. இருங்க, போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பாக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.